ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தினா தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமாக கவனமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வெயிட்டேஜ். நிறைய பேர் பிகினராக உள்ளே வர்றவங்க நிறையா பேர் சொல்லுது, சார் நான் நைட் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன் சார், மார்க்கெட் இப்படி மூவ் ஆகும் சொல்லுவாங்க, பட் மார்க்கெட்டோட தன்மையே வேறு மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்குது. சரிங்களா, எல்லோருடைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒன்றே ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டை ஃபுல்லாக இந்த நாள் ஃபுல்லாக இப்படி தான் போகும் அப்படிங்கிறத வந்து யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 1 hour 30 minutes இப்படி போகும் அப்படிங்கிறத இந்த வெயிட்டேஜை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அதனால தான் இன்ட்ராடே பண்ணுறவங்க கொஞ்சம் கிளவராக இருக்கணும். சரிங்களா, கொஞ்ச நாள் ஆப்ஷன் பையிங் பண்ணால் கூட ஆப்ஷன் செல்லிங்க்கு இமீடியட்டாக வந்துடணும். நிறைய நபர்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா, பணம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஃபெயிலியர் ஆனது 1.5 crore மேலே ஃபெயிலியர் ஆன ஸ்டூடெண்ட் கூட என் கிளாஸில் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த 50 lakh அப்புறம் 15 lakh 50 lakh இவங்க எல்லாருமே வந்து கிளாஸில் படிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 5 lakh மேலே இருக்குது, 3 lakh மேலே இருக்குனாலே நீங்கள் வந்து அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுற ஆசைப்படாமல் என்னால் நிறையா லாட் எடுக்க முடியும் ஆப்ஷன் பையிங்னா, இந்த அமௌண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிரும். ஆப்ஷன் செல்லிங்கில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக மேக் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே போதும். ஒன்றே ஒன்று தான், நம்ம எல்லாருமே ஒரு கதை படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, செஸ் போர்டு இருக்கும். ஆதி காலத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அரசன் கிட்ட போயிட்டு கவிதை சொல்லும்போது அரசன் என்ன கொடுப்பார் அப்படின்னா, நீ என்ன கேட்டாலும் தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் நான் கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் கேளு, அதை நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த செஸ் போர்டை எடுத்துகிட்டு, ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல செஸ் போர்டில் வந்து நிறைய கட்டங்கள் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு கட்டத்துலேருந்து செகண்ட் கட்டம் போகும்போது ஒரு நெல்மணி வைங்க, செகண்ட் கட்டம் போகும்போது அதை டபுள் ஆக்குங்க அப்படிம்பார். அப்போ ஃபஸ்ட்டு கட்டத்தில் ஒன்று வச்சா ரெண்டாவது கட்டத்தில் என்ன வைக்கணும், 2 4 மாறும், 4 8 மாறும். சரிங்களா, எண்ட் ஆஃப் த டேயில் அவங்க என்ன பண்ணாலும் மூட்டை மூட்டையாக நெல் கொடுப்பாங்க அந்த செஸ் போர்டு முடிகிறதுக்குள்ளே. நல்லா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இனிஷியலாக நீங்கள் தொடர்ந்து சர்வே ஆகணும் மார்க்கெட்டில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடியது சின்ன சின்ன ப்ராஃபிட். சரிங்களா, அப்போ இந்த வெயிட்டேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். சரிங்களா, இப்போ நான் இதை வீக்லி கேண்டலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சரிங்களா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குது, அதில் கரெக்டாக டச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிஃப்டியை பொறுத்த மட்டில் இதை வச்சே டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, இந்த 50 companies ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நிஃப்டியோட வேலை. நீங்கள் இதில் மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்காம நிறையா ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இது வந்து என் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட் எனக்கு சென்ட் பண்ண ஹோம்ஒர்க். சரிங்களா, இதில் இந்த ரெண்டு சைடும் பாருங்கள், அதாவது இந்த சைடு பாருங்கள். இது வந்து நிஃப்டி 50 இருக்க எல்லா ஸ்டாக்குமே இருக்கும். இதில் மேஜராக என்ன இருக்குன்னா, ரெட்டு க்ரீனுன்னு பேஸ் எல்லாமே இருக்குது, பை சைடும் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே டெக்னிக்கல் அனலைசிஸ் ஐடென்டிஃபை பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால் மார்க்கெட் எப்படினாலும் மூவ் ஆகலாம். ஏன் அப்படின்னா, அதிகமாக க்ரீன் இருக்கும்போது டெக்னிக்கலாக மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். பட் கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரெட்டும் மேஜராக இருக்குது. சரிங்களா, நிறைய இடத்துல டேஷாகவும் இருக்குது, அதாவது மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியல, எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேருந்து தான் இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இண்டெக்ஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரி ஓகே, அப்போ இந்த வெயிட்டேஜ் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், இந்த வெயிட்டேஜ் வச்சு நான் எப்படி செக் பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்கா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், செக்டாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும். இங்கேயும் நான் வீக்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ என்னது மார்க்கெட் என்ன இருக்குது, நெஃப்டியும் சரிவில் இருக்குது, ரெட்டில் இருக்கிற ஒரு சிம்பிள் காட்டியிருக்கு. ஓகேங்களா, அதன் பிறகு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஐடி. ஐடியும் கொஞ்சம் செக் பண்ணிடணும். ஐடியுமே உங்களுக்கு சின்ன லெவலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னா,
அதாவது சப்போர்ட் லெவலில் கீழே பிரேக் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. ஸோ பையரோட ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அதன் பிறகு பார்க்குறது என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இது ரெண்டுமே வெயிட்டேஜில் இருக்கும். அதாவது இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா செக்டாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், ஸ்டாக்குக்கும் வெயிட்டேஜ் இருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் சரிங்களா அப் ட்ரெண்டில் இருக்குது, அதுவும் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, இதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா சரிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் கொலாப்ஸான மார்க்கெட், வரக்கூடிய நாட்களில் முழுக்க முழுக்க இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஹோல்டிங்குள்ளேயே போக வேணாம், நிறையா பேர் ஒரு கணிப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்கு கீழே போயிருச்சு, 18,070 கீழே வந்துருச்சு அப்படின்னா ஷோர் மார்க்கெட் சரிவு நிலை தான். நீங்கள் என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனுக்கு ஷோராக ட்ரை பண்ணலாம். அதுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த வீக் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. மார்க்கெட்டில் ஏன்னா அப் அண்ட் டவுனுங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, சீ யூ.